யமனை வென்றவர் யார் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். செஞ்சு அமைதிபூர்ணா வெங்காயம் கத்திரிக்காய் அதெல்லாம் எடுபடாரா? தனக்கு ஊமையில் தான் தா சேர்ந்தார் கல்லால் மணக்கவடை மாத்திரை தினம். முதல் தலைவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2020 2003 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சில வருஷம் முன்னே இருக்கலாம். அப்போ சொன்னான், அவன் சொன்னது தனக்கு ஊமையில் தான் தா சேர்ந்தார்கள். நீ வணங்கக்கூடிய தலைவன் யமனை வென்றவன், யாரையும் விடலாம், யவனையும் விட விடலாம், ஆனால் யமனை வெல்ல முடியாது. தனக்கு ஒப்பும் இல்லாத தலைவன். நம்ம வந்து இப்போ நாம் வந்து நரகத்தை கிடக்கிறோம், அவன் சொர்க்கத்தை இருக்கிறான். தனக்கு ஊமை இல்லாதவன் திருவடியை பட்டியலால் அன்றி ஒருவனுக்கு மனக்கவலை தீரான்னு சொன்ன முதல் தலைவன் வள்ளுவர் பெருமான். அப்போ மனக்கலை தீவுது மனக்கவலை பிரச்சனைகள், மனைவிக்கு நோய், பிள்ளைகள் படிக்கலை பிரச்சனைகள், வீட்டு வீடு சொந்த வீடு இல்லை, இப்படி பல பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் உவா என்னன்னு கேட்டான். வல்லவன் தான் சொன்னான், உனக்கு மேலான ஒருத்தன் இருக்காண்டா, உனக்கு மேலான ஒருத்தன் இருக்கிறாண்டா, உனக்கு மேலான ஒருத்தன் இருக்கிறான். அவன் திருவிடியை வணங்கி, ஐயா வறுமை தீர வேண்டும், நோய் தீர வேண்டும், பிள்ளைகள் படிக்க வேண்டும், நீ தான் அருசின்னு கேட்டால் எதை கேட்டாலும் தருவாங்க அவங்க. ஆக கேட்பது கேட்க யார்கிட்ட கேட்குன்னா அது முற்றுப்பெற்ற முனிவனாக இருக்க வேண்டும். மகான் திருமலை தேவன், மகான் நந்தீசன், மகான் கரூர் முனிவன், மகான் போக மகரிஷி, மகான் ராமலிங்க சாமிகள், மகான் அருணகிரிநாதர், இப்பேற்பட்ட மாபெரும் ஞானிகளை வணங்கி கேட்க வேண்டிய கேட்கும். என்ன கேட்க வேண்டும்? முதல் என் குடும்ப பிரச்சனை தீர வேண்டும், என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும், அருள் செய்கிறேன் என்று கேட்க வேண்டும். அப்போ கேட்க வேண்டியதை கேட்கணும், கேட்பதை கேட்டு பெற வேண்டியதை பெறணும்னா. அப்போ யார்கிட்ட கேட்குன்னா எதை கேட்டாலும் தரக்கூடியவர்கள், எதை கேட்டாலும் தருவார்கள், எதை கேட்டாலும் தருவக்கூடிய வல்லமை உள்ளவன் ஆசான் நகத்தீசன் திருமலை தேவன் அருணிகநாதன் போக மகரிஷி கரூர் முனிவன், இப்படிப்பட்ட ஞானிகளை கேட்க வேண்டும். அவரை கேட்டால் அனைத்தும் தருவார்கள், மனக்கவடை தீரும். இவன் எனம்புரியாமே போட்டு வாட்டிக்கிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் பயிற்சி இருக்குதுன்னா என்னையா வெங்காய பயிற்சி பயிற்சி பெற்ற என்னையா என்னைக்கிற உருப்பிட்டான் வலுவும் கட்டுவான். தனக்கு ஊமை இல்லாதான் தாட்சியந்தார் கல்லால் மணக்கவடை மாற்றம் எழுதிட்டான், தூக்கி அறிந்துட்டான், முடியவே முடியாதுட்டான். அப்போது எப்பேற்பட்டவன் தான் சரி, அவங்க அரசன் முதல் ஆண்டி வரை கவலை இருக்கும், அவனுக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ, பயம் 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 இல்லத்தானுக்கு, ஜெயம் 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 பக்தனுக்கு, பயம் 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 இல்லத்தானுக்கு, ஜெயம் 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 பக்தனுக்கு. இந்த பக்தனுக்கு எல்லாம் தொட்டதெல்லாம் வெற்றிடா. பக்தி செலுத்திற்கும் வழி தெரியணும் இல்லவா? என்ன கேட்கணும்? நாயனு கடையனாக என்னையும் ஏற்று அருள் செய்ய வேண்டும் தாயே. அகத்தீசா ராமலிங்க சாமிகளே, பெரியோர்களே, அக ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.